ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மரத்தில் நிறையா குருவிங்க இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சிட்டுக்குருவிங்களா என்ன குருவிங்கன்னு தெரியல. இந்த பாருங்கள் சத்தம் வருது அவங்களுக்கு. குருவி அணில் பிள்ளை அதை பிடிக்கிறதுக்கு பூனை பைய அந்த முரட்டு பைய மரத்து மேலேயே நிற்கிறான். உங்களுக்கு தெரியுதா? எனக்கே லைட்டாக தான் தெரியுது. பாருங்க மரத்து மேலே ஏறி வந்து பிடிக்கிறதுக்கு நிற்கிறான். மரத்துனாலே நின்று அதை பிடிக்கிறது நினைக்கிறான். முரட்டு பையன் எனக்கு தெரியுதே, இருட்டாக இருக்குது, தெரிய மாட்டாங்க. நின்று பிடிக்கிறது நினைக்கிறான், மரத்து மேலே ஏறி நிற்கிறான். பாவம் முரட்டு பையன், அநியாயம் பண்ணுறான். லைட்டாக தான் தெரியுது முரட்டு பையன் நிற்கிறது, எனக்கே தெரிய மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை பிடிக்கிறதுக்கு அந்த அணிலையும் அந்த குருவியையும் பிடிக்கிறதுக்கு இந்த முரட்டு பையன் மரத்து மேலே ஏறிட்டான். ஒரு மேலே ஏறி நிற்கிறான். அந்த பிள்ளைங்க அப்போ எந்த உயரத்தில் ஏறி இருக்கான் உங்களுக்கு தெரியலன்னு தெரியல எனக்கு. இந்த இடுக்குங்களில் தெரியும், மரத்தை இடுக்கில் பூந்து போய் உட்காந்துருக்கான். பாவம் கூழுக்கட்டி வச்சுருக்காத திங்கத்துக்கு போயிட்டான் உங்களுக்கு. மரத்தை பையன் முரட்டு பையன் அநியாயம் பண்ணுறான். ஜாக் அந்த மாதிரி செய்ய மாட்டான். முரட்டு பையன் மேலே ஏறி நிற்கிறான். எனக்கே தெரியல, கண்ணுக்கு தெரியல, ஆனால் நிற்கிறான். அங்கே தான் நிற்கிறான், வால் மட்டும் தெரியுது, அங்கே தான் நிற்கிறான். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்தா ஒன்றே அந்த மரம், அந்த வேப்ப மரத்தோடு தான் நிற்கிறான். கிளையில் ஏதோ ஒரு கிளையில் உட்காந்துருக்கான். எந்த இடம் அப்ராக்சிமேட்டாக தெரியல. தெரியுதா மரத்தில் இறங்குறது? தெரியுதா உங்களுக்கு மரத்தில் இறங்குறது? தெரியுதா ஆள்? தெரியுதா குதிக்கிறான் பாருங்க. இல்லை தெரியுது பாருங்க, மரத்து மேலே நிற்கிறான். முரட்டு பையன் தான் முரட்டு. ஓடிட்டான். என்ன ஓட்டம் ஓடுது உம்மடியோ?